ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மேனோட 11th இஷ்யூ. இன்னும் ஒரு இஷ்யூ இருந்ததுக்கு அந்த இஷ்யூ முடிஞ்சிருந்ததுன்னா இந்த சீரிஸ் முடிஞ்சது. ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரம் பேசாமல் இஷ்யூவில் போயிடலாம். நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு ஹில் பிளேஸுக்கு வந்திருக்காரு, ஒரு மலை பக்கத்தில் வந்துரு. எனக்கு இந்த பாரு, எனக்கு கேட்குறது கஷ்டமாக தான் இருக்குது, பிகாஸ் உனக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் எங்களுக்கு உன்னோட உதவி தேவை, உன்னோட உதவி இல்லைனா மனித இனமே தோற்றுரும், இந்த உலகமே அழிஞ்சிரும். ஸோ நாங்கள் இப்போ எக்ஸ்மேன் எடுத்து போராடிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்லுன்னா சைக்ளப்ஸ் எடுத்து போராடிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரு காஸ்மிக் பவர் இருக்குது, அந்த காஸ்மிக் பவர் எதிர்க்கிற அளவுக்கு உங்ககிட்ட தான் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ யார் நினைக்கிறீங்க, வேறு யார், ஹல்க் தான். அஃப்கோர்ஸ் நான் உனக்காக எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து நிற்க, அங்கேருந்து நம்ம இஷ்யூ வந்து கிக் ஆஃப் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் வந்து தனியாக ஒரு இடத்துல சின்னதாக ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது, அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நான் அவங்க கூட வந்து சில எக்ஸ்மென்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் இப்போ சைக்ளப்ஸ் இப்படி பண்ணுறான்னு தெரியல, இவங்க எல்லோரும் நான் காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே, நம்ம சார்லஸ் சேவர் அங்கே பேர் வர்றாரு. எக்ஸ்மென் எல்லோரும் இந்த உள்ளே வாங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூட்டோபியாவில் நம்ம சைக்ளப்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லி பேச, நம்ம எமாஃப்ராஸ் வந்து ஓ நீ என்ன அடித்து போட்டுட்டு என் பவர் நீ அடிச்சிடலாம் தானே நீ மனசில் நினச்சிப்ப அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் ஒன்று அப்படி நினைக்கல, நீ தான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம எமாஃப்ராஸ் சொல்கிறாங்க, அப்படியா நான் தான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்ல வரியா, நீ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்ளப்ஸ் சொல்ல, வா நம்ம சேர்ந்து இதை செய்யலாம், இந்த உலகத்தை அழிச்சு இந்த உலகத்தோட சாம்பல்லேருந்து நம்ம இன்னொரு உலகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எமாஃப்ராஸ் சொல்ல, நம்ம சைக்ளப்ஸ் வந்து வேணாம் அப்படிலாம் பண்ண தேவையில்ல, நீ கொஞ்ச நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சைக்ளப்ஸுக்கு ஒரு விதமான ஃபீலிங் வருது. வெயிட் என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம எமாஃப்ராஸ் சொல்ல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்ளப்ஸே கிளம்புறாரு. ஸோ பார்த்தாங்க சார்லஸ் சேவை நின்றுட்டுருக்காரு, உன்னை யார் இங்கே வர சொன்னால் என் இடத்த விட்டு முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி சார்லஸ் சேவையரை நம்ம சைக்ளப்ஸ் கத்துறாரு. நம்ம சார்லஸ் சேவையர், அப்படியா நான் உன்னை இதை நிறுத்த சொல்லி முன்னாடியே சொன்னேன், நீ நிறுத்தலை, அப்புறமா உன்னை நிறுத்த சொல்லி கெஞ்சி பார்த்தேன், அப்பவும் நீ நிறுத்தலை, அதனால் இப்போ உன்னை நிறுத்த வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்ளப்ஸ்கிட்ட சார்லஸ் சேவை சொல்ல, உன்னால் என்னை நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா, என்கிட்ட ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் சார்லஸ் ஜேவியர் அப்படின்னு சொல்லி மொதல் அவெஞ்சர்ஸ் அங்கே பேர் வராங்க. நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து அவரோட ஸ்பெல் யூஸ் பண்ணி நம்ம சைக்ளப்ஸை கட்டுப்படுத்துறாரு. ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறார், இந்த பக்கம் எமாஃப்ராஸ் வந்தாலும் சரி டாக்டர் சேஞ்ச் அவரோட கட்டுப்பாடு மீனாலும் சரி, நீங்கள் சார்லஸ் சேவியரை யாரும் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கணும், சைக்ளப்ஸோ இல்லை எமாஃப்ராஸோ சார்லஸ் சேவியர் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது, சார்லஸ் சேவியருக்கு அவரோட கவனம் ஃபுல்லாக அவன் மேலே இருக்கணும். ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காங்க. நான் உன்னை உட்கார சொன்னேன் அப்படின்னு சொல்லி சார்லஸ் சேவியர் கற்று முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சைக்ளப்ஸ் செஞ்சிருக்கிறாரு. நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன் நீ நிறுத்து நிறுத்து, ஆனால் நீ கேட்கல அப்படின்னு சொல்லதுக்குள்ளே நம்ம எமாஃப்ராஸ் வந்து ஸ்காட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வராங்க. நம்ம ஸ்ட்ராங் வந்து எமாஃப்ராஸை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த பக்கம் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. நம்ம சைக்ளப்ஸ் வந்து திரும்ப எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு நீ எப்படி இதை பண்ணலாம் சேவியர், ஓ இனத்துக்கே நீ அழிவை உண்டு பண்ணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம சேவியரை பார்த்து சொல்கிறேன். நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு எடுத்துகிட்டு வந்து அதை தடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாண்டா வந்து நம்ம எமாஃப்ராஸ்ட் அடிக்கிறாங்க. எமாஃப்ராஸ்ட் அடித்து கொஞ்ச நேரம் நீ கொஞ்சம் கீழே இரு அப்படின்னு சொல்லி நம்ம எமாஃப்ராஸ்ட்டை போட்டு அடிக்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவியர் சார்லஸ் சேவியர் வந்து சொல்கிறாரு, நம்ம சைக்ளப்ஸை சொல்கிறாரு, இப்போ வந்து நீ பின்வாங்கியா மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம சார்லஸ் சேவியர் சொல்ல, நம்ம சைக்ளப் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் கடைசி சான்ஸ் தரேன் ஜேவியர் அப்படின்னு சொல்லி சைக்ளப் சொல்ல, அங்கே மெக்னிட்டோ அப்பீர், மெக்னிட்டோ நீ இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிரு, நீ பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கலை, நீ வந்து எல்லா மியூட்டன்ஸையும் அடிமையாகணும்னு நினைக்கிற, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரை கொல்லணும்னு நினைக்கிறீங்க, எனக்கான மரியாதையும் அங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நான் சார்லஸ் சேவியர் பக்கம் இருக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் சார்லஸ் சேவியர் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம மெக்னிட்டோவை போட்டு நம்ம சைக்ளப்ஸ் அடிக்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னிட்டோ உடம்பு ஃபுல்லாக எரியுது, நம்ம வாண்டாவோட கவனம் திசை திரும்பியது. ஸோ அங்கே எமாஃப்ராஸை விட்டுட்டு அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி மெக்னிட்டோவை காப்பாற்றுறதுக்காக வாண்டா ஓடி வராங்க. மெக்னிட்டோ ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம தோர் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சைக்ளப்ஸ் அசால்ட்டாக அதை அடிச்சுட்டாரு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹாக்கை வந்து தன்னோட ஆரோ யூஸ் பண்ணி சைக்ளப்ஸோட பின்பண்டையில் அடிக்க, பார்த்தல நான் சொன்னல அவங்க எல்லாம் என்னை கொல்ல தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைக்கிளில் சொல்ல, நாங்கள் ஒன்று கொல்லப்பட்டிருப்பேன் இல்லை, நீ தான் எங்களை கொல்ல ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ் பாய் சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாண்டா வந்து வராங்க. வாண்டா வந்து